ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் ஹிந்தி பிரவேசிக்கால சத்தியமேவ ஜெயதேல டிப்பணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பணி ரோஹித். ரோஹித் ஹரிச்சந்திர் அவரு சந்திரமதிக்கா புத்ருகை. ரோஹித்ன்றது ஹரிச்சந்திர் மற்றும் சந்திரமதி, ஹரிச்சந்திரன் மற்றும் சந்திரமதியினுடைய புதல்வன். பிதா ஹரிச்சந்திரக்கே சத்யவிரத் அவர் மாதா சந்திரமதிக்கே பதிவிரத் கி கடோர் ஆகுமே பேச்சாரா கோமல் பாலக் ரோஹித் முர்ஜா ஜாத்தாகை. அதாவது அப்பா வந்து ஹரிச்சந்திரன் வந்து தெரியும் மிகவும் சத்தியவாதி உண்மைவாதி, அவர்கிட்டையும் சந்திரமதி வந்து அவள் ஒரு பதிவிரதை, அவள்கிட்டையும் சேர்ந்து அவளோ அவங்க இரண்டு பேருடைய கடுமையான அந்த சத்தியம் மற்றும் நேர்மை இதெல்லாத்துக்கும் நடுவில் அந்த நெருப்பில் பாவம் பேச்சாரா பாவமான அந்த மென்மையான குழந்தை வந்து ரோஹித் மிகவும் வாடிக்கொண்டிருந்தான். அட்டக்காரனே ரோஹித்கா சரித்திர சித்திரன் பால்கோச்சித் கியாகை. இந்த நாடகத்தை எழுதியவர் வந்து இந்த பாலகன் ரோஹித்தினுடைய கேரக்டரை வந்து குழந்தைத்தனமாக, குழந்தையின் பருவம் எப்படி இருக்குமோ அதே போல் அமைத்திருக்கிறார். ஜோ அத்தியந்த் சராஹனியகை ஹரிச்சந்திரசே சாரா ராஜ்ய ஊர் சம்பத்தி தான்மே பாக்கர் விஸ்வாமித்ர உன்னே ஜங்கல் ஜானேகோ கஹதேஹே. ஹரிச்சந்திரகிட்ட இருக்கிற அதாவது இந்த ரோஹித்தினுடைய அப்பா தான் வந்து ஹரிச்சந்திரன். அவர்கிட்ட இருக்கிற சாரா ராஜ்ய எல்லா ராஜ்யத்தையும் சம்பத்தி செல்வத்தையும் தானமாக பெற்றுக்கொண்ட பிறகு விஸ்வாமித்திரர் அவர்களை வந்து வனத்திற்கு செல்லுமாறு கூறுகிறார். ஸோ பாலக் ரோஹித் ஜாட்ஸே பூச் பைத்தாகை. அப்போது பாலகன் ரோஹித் வந்து கேட்குறான், உடனே ஜாட் உடனே வந்து கேட்குறான் என்னென்னா, ஜங்கிள்மே ஹம் கியோ ஜாயேங் ஜாயே, வனத்திற்கு நாங்கள் ஏன் செல்ல வேண்டும், ஜங்களுமே ரிஷி லோக் ரஹ்தேஹே, அங்கே வந்து காடுகளில் வந்து ரிஷி முனிவர்கள் அவர்கள் தானே வாழுவாங்க, நம்ம எதுக்கு நாங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்கிள் மே நட்சத்திர ஏக் பார் அப்னா பயபக் பய வியக்து கர்த்தாகை. காட்டில் வந்து ஒரு முறை நட்சத்திரம் வந்து பயத்தை, தன்னுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தினாள். ஒரு சமயத்தில் நட்சத்திரக்கு வந்து விஸ்வாமித்திரருடைய சிஷியன் அவர் வந்து அவரோட ஹரிச்சந்திரனோட அனுப்பிச்சு வச்சிருக்காரு நட்சத்திரக்கை. தோ ரோஹித் கெஹத்தாகை. அப்போது ரோஹித் வந்து சொல்கிறான், டரியே நஹி பிராமண தேவ், டரியே நஹி பிராம் தேவ், அதாவது பயப்படாதீங்க பிராமண தேவ் பயப்படாதீங்க, மே ஆக்கி ரக்ஷா கருங்க நான் உங்களை காப்பாற்றுவேன், யஹா ஹம் உஸ்கி பால்கோச்சித் நிர்பயதா தேக் சக்தேகே. இதில் வந்து குழந்தைகள் குழந்தை வந்து பயமறியாது, குழந்தை பருவம் பயமறியாது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயத்தால். ஜங்கிள்மே பத்ரு புஷ்பு சுந்தே சமய வ கேஷவுஷே கெஹ்தாகை. ஒரு தடவை வந்து அவங்க அப்பா வந்து ஹரிச்சந்திர வந்து சந்திரமதியையும் ரோஹித்தையும் வந்து ஒருத்தருக்கு வித்துருவாங்க. அப்போது அவங்க வந்து இவனை வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க, பூக்கள் மற்றும் இலைகளை பறித்து வருவதற்காக போயிருப்பான் ஜங்கிளுக்கு. அப்போது அவன் தன்னுடைய ஃப்ரெண்டு கேஷவ்கிட்ட கேட்பான், ஜூட் போலோகே பொய் சொல்லலாமா, எப்படி பொய் சொல்கிற, மேரி மாத்தானே கஹாஹை கி கபி கிசி சே ஜூட் நகி போல்னா சாயே. எங்கள் அம்மா வந்து பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எந்த சமயத்துலேயும் பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூட் போலோகே சே பாப் லகுதாகை, பொய் சொன்னால் பாவம் நமக்கு பாவம் நேரும், பாவம் ஏற்படும். யஹ் பி ஏக் பிரகாஷே பாலகோன்கா அனாடிப்பன்ஹை. அனாடிப்பன்னா இன்னோசன்ட், எதுவுமே தெரியாது குழந்தைங்களுக்கு வந்து, எதுவுமே தெரியாது அவங்க வந்து, மனசு வந்து கள்ளங்கபடமற்றது, அந்த இன்னோசன்ட் வந்து வெளிப்படுகிறது. ரோஹித் கேக் கஷ்டோன்சே துக்கி பாட்டக் தப்பு பிரசன்ன ஹோத்தேஹே ஜப் மரா ஹுவா ரோஹித் சித்தா பர் சே ஜீவித்து உட்தாகை. இந்த நாடகத்தை படிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, ரோஹித்தை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா அவன் வந்து கஷ்டம் ஏற்படும் போது, அவனுக்கு துன்பம் ஏற்படும் போது, அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான் அப்படிங்கும்போது துன்பம் ஏற்படும். அதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். எப்போ அப்படின்னா,
ரோஹித் வந்து ஃபினோரல் தன்னோட அவனுக்கு வந்து அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இறுதி சடங்கு பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் திரும்ப உயிர் பெற்று எழுந்து விடுவான். அதை பார்க்கும்போது பிரசன்ன ஹோத்தே சந்தோஷம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசனோட டிப்பணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டுடே இஸ் குட் டே சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.